உலகம் 22-ஆம் நூற்றாண்டை நோக்கி நகர்கிற போது இவர்கள் 20-ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் இந்தியாவை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். 1954 நடந்த குலக்கல்வி போராட்டமும் இதுவும் ஒன்றுதான் என்று பேசிய நண்பர்கள் கூறினார்கள். ஒரு வேறுபாடு இருக்கிறது. நஞ்சு ஆபத்தானது, தேன் தடவிய நஞ்சு அதைவிட ஆபத்தானது. ராஜாஜி கொடுத்தது நேரடியான நஞ்சு, சட்டென்று புரிந்தது. இவர்கள் தடவியிருக்கிற தேன் வங்கியில் கடன் கிடைக்கும் என்பது. நம்மவர்கள் எதற்கு கடன் கிடைக்கும் என்பதை மறந்துவிட்டு கடன் கிடைக்கிறது அதை நீங்கள் தடுக்கிறீர்களே என்று சிலர் கேட்கிறார்கள். நம்மிடம் கடன் வாங்குகிற பழக்கத்தை மிக கவனமாக உருவாக்கிவிட்டார்கள். உங்களுக்கு ஒரு யானை வேண்டுமா என்று கேட்டால் யானையை வாங்கி நான் என்ன செய்வது, கடனுக்கு தருகிறோம், அப்படியானால் 2 யானை தருவீர்களா என்று கேட்கிற ஒரு சமூகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இதில் 2 செய்திகள் தான் முக்கியமானவை. நாங்கள் தொழிலுக்கு தானே கடன் கொடுக்கிறோம் என்கிறார்கள். தொழிலுக்கு கடன் கொடுப்பதென்றால் அதற்கான நிறுவனங்கள் ஏற்கனவே இருக்கின்றனவா இல்லையா? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எதற்கு இருக்கிறது? வங்கியிலே கடன் எதற்கு கொடுக்கிறீர்கள்? ஏற்கனவே தொழிலுக்கு கடன் கொடுக்கப்படுகிறது, இப்போது அதனை சாதியோடு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இதுதான் அதில் இருக்கிற நுட்பமான செய்தி. அதற்கு அடுத்ததாக வயது. ராஜாஜி அவர்கள் முதன் முதலாக இந்த குலக்கல்வி திட்டத்தை எங்கே அறிவித்தார் என்றால் சட்டமன்றத்தில் இல்லை. அவரிடத்துல ஒரு நல்ல பழக்கம் உண்டு, எதையும் சட்டமன்றத்திலோ அமைச்சரவையிலோ அறிவிப்பதல்ல, எங்காவது போய் அறிவிப்பது. இந்தி பிரச்சார சபாவில் போய் இந்தி திணிப்பை அறிவித்தார். திருவான்மையூரில் சலவை தொழிலாளர்கள் மாநாட்டில் தான் முதன் முதலாக ராஜாஜி அதை அறிவித்தார். அவர் அப்போது 7 முதல் 11 வயது என்று சொன்னதற்கு என்ன காரணம், 11 வயது என்பது 6ஆம் வகுப்புக்கு போவது. அப்போது நம் பிள்ளைகள் அவ்வளவுதான் படித்தார்கள், 6ஆம் வகுப்புக்கு போவதை தடுத்தார்கள். இப்போது 18 என்றால் 12ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு 17 வயது. 17 வயதில் 12 முடித்து கல்லூரிக்கு போய்விடாமல் பார்த்து கொள்வது. அவர்கள் எவ்வளவோ முயன்றும் நம்மை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நினைத்து பாருங்கள், ஒரு கட்டம் நாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். நம்மவர்கள் பாட்டெல்லாம் மணலில் எழுதிய போது அவர்கள் ஸ்லேட்டு குச்சியில் எழுதினார்கள். நாம் ஸ்லேட்டுக்கு வந்தபோது அவர்கள் பென்சிலுக்கு போனார்கள். நாம் பென்சிலை கையில் எடுத்த போது அவர்கள் பேனாவுக்கு போனார்கள். நாம் பேனாவுக்கு வந்தபோது அவள் தட்டச்சு செய்தார்கள். நாம் தட்டச்சுக்கு வந்தபோது அவள் கணிப்பொறிக்கு போனார்கள். நம் பிள்ளைகள் கணிப்பொறிக்கு வந்த பிறகு அவர்கள் அமெரிக்காவுக்கு போய்விட்டார்கள். இப்போது என்ன சொல்லுகிறார், எங்களாலெல்லாம் அமெரிக்காவுக்கு போய் கஷ்டப்படுறான், வேண்டாம் இங்கே செருப்பு தச்சுட்டு சந்தோஷமா இரு. எங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு உலகத்தில் எங்கள் பிள்ளைங்க தானா கொடி கட்டி பறக்கிறான் உலகம் முழுவதும். நீங்கள் பாருங்கள், பில்கேட்ஸ் ஒரு முறை சொன்னார், இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்திய மக்களை திருப்பி அனுப்பி விடுவதென்றால் நான் என்னுடைய நிறுவனத்தை தென்னிந்தியாவுக்கு கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் தான் நின்றார்கள். எனவே இப்படி தொழில் என்கிற பெயரில் சாதி, வயது என்கிற பெயரில் கல்லூரி படிப்பை மறுப்பது என்கிற இரண்டும் இருக்கிறது. எப்போதும் இந்தியாவுக்கு தமிழ்நாடு தான் வழிகாட்டுகிறது. ஏன் என்றார்கள், தமிழ்நாட்டில் தான் ஈரோட்டு கண்ணாடி இருக்கிறது, ஈரோட்டு கண்ணாடியில் தான் இவையெல்லாம் படிச்சென்று தெரியும். நண்பர்களே, ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், அவர்கள் என்ன செய்கிறார்கள். நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் என்றால், எல்லோரும் ஒரே செய்தியைத்தான் பேசுகிறோம், ஒரே சிந்தனையோடு கூடியிருக்கிறோம். பிறகு எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்றால், நாங்கள் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்பதை உரத்து சொல்லுவதற்காக. அதற்கு இந்த மேடையே போதுமானது. எண்ணி பாருங்கள், இந்தியாவினுடைய வளத்தை விற்கிறார்கள், உழைப்பை மிதிக்கிறார்கள். அவர்கள் செய்து கொண்டிருப்பது 2 தான், வளத்தை விற்கிறார்கள். விற்பனை புதிதாக கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான். விளையாட்டாக சமூக வலைத்தளத்திலே ஒன்றை நான் படித்தேன், முதன் முதலாக தண்ணீரை விற்று காசாக்க முடியும் என்று கண்டுபிடித்தவர் பால் வியாபாரி. எண்ணி பாருங்கள், அதாவது முன்பெல்லாம் உணவும் தண்ணீரும் விற்பனைக்கு அல்ல, தண்ணீரையும் கூட விற்று காசாக்க முடியும் என்று கண்டுபிடித்தவர் பால் வியாபாரி. காற்றையும் விற்று காசாக்கலாம் என்று கண்டுபிடித்தவர் பலூன் வியாபாரி. இந்தியாவையே விற்று காசாக்கலாம் என்று கண்டுபிடித்தவர் இந்த மோடி. இதுதான் உண்மை. இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள், இந்த தேசத்தின் உழைப்பை மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் எழுவோம், உங்கள் தேன் தடவிய நஞ்சில் எங்கள் மக்கள் ஏமாறுவதற்கு ஒரு நாளும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுவதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டம்.
இது ஆர்ப்பாட்டம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடியும், போராட்டம் தொடரும். நன்றி, வணக்கம்.